ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு கோவா சாட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பெங்காலி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாட் ஐட்டம். ஈஸியாக 2 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், 4 கொய்யாப்பழம், 1 லெமன் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், தென் ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள் தேவையான அளவு, உப்பும் நமக்கு தேவையான அளவு. வாங்க பார்க்கலாம் அது எப்படி செய்யலான்னு. நம்ம எடுத்து வச்சுருக்க கொய்யாப்பழத்தை ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு ஸ்லைசஸாக, நீளமாக ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நீளமாக கட் பண்ணால் தான் நல்லா இந்த சாட்டுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து பழுத்த கொய்யாப்பழம் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் அதை ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இதில் போட்டுக்கலாம். இது கூட மிளகாய்த்தூள் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் உப்பு நமக்கு தேவையான அளவு, அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க லெமனில் ஒரு 1/2 லெமன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதை நான் ஃபுல்லாக இது பண்ணுறேன். நம்ம லெமன் இது பண்ணோன்னா நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தென் சுகர் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கிறேன். சுகர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கலாம். தென் கொத்தமல்லி வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறத சிசரில் கட் பண்ணி போடலாம். சிசரில் கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு ஷேப்பாக நல்லா ஃபுல்லாக ஃப்ளேவர் கொடுக்கும். இதை ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த லெமன் ஜூஸ் வந்து ஃபுல்லாக எல்லா சாட்டுக்கும் இதாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இங்கே பாருங்கள், நம்ம சாட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக இருக்குது. இந்தாங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்டி கரண்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.